போன வீடியோவில் எப்படி கமெண்ட்ஸ் டேர்ன் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எப்படி வந்து ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் ஹைட் பண்ணுறதும் அதே மாதிரி தான் ஒரு சில காரணங்கள் வந்து இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம், இல்லை லைவ் செக்ஷன் இப்போ வந்து கேளுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது எப்படி ஒரு பர்டிகுலர் வீடியோக்கு மட்டும் நம்ம ஹை லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் நம்ம எப்படி ஹைட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் முழுசாக உங்கள் சேனலுக்கு எல்லாருமே பண்ண முடியும்னா நீங்கள் யூடியூப் வீடியோ ஸ்டூடியோவில் நீங்கள் போய் பண்ணலாம். ஸோ அது நீங்கள் போய்ட்டு ஜென்ரல் செட்டிங்ஸில் நீங்கள் போய் ஈஸியாக வந்து அதை டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ்லேயே நீங்கள் அங்கே போய் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பர்டிகுலர் வீடியோக்கு மட்டும் எப்படி லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக மொபைலில் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எப்படி வந்து ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதே தான் நீங்கள் உங்களுடைய டெஸ்க்டாப்லேயும் பண்ண போகிறீங்க. அதையும் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, ஏதாச்சும் ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஹைட் பண்ண அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ போயிட்டு நான் மேலே எடிட் ஐக்கான கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு பேசிக் இன்ஃபோ அண்ட் அடின் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அட்வான்ஸ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது நம்மளுக்கு யூசர் கேன் கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் ஒரு ஆப்ஷனு. அதில் பார்த்தீங்கன்னா ஹலோ கமெண்ட்ஸ், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கேன் வியூ ரேட்டிங் ஃபார் திஸ் வீடியோ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அது வந்து டிசபிள் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸாக ஹைட் ஆகிடும். நீங்கள் கமெண்ட்ஸ் ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கமெண்ட்ஸ் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை ஹைட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். இதை வந்து நீங்கள் டிசபிளில் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆகிருக்கும். இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்கு நான் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே நம்மளுக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் காட்டவே காட்டாது. ஸோ இப்போ வீடியோ ப்ளே ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் ப்ளஸ் டிஸ்லைக். பார்த்தீங்கன்னா நான் லைக் போட்டேன் அப்படின்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா காட்டாது. ஓகே, ஆடட் டு லைக்கிட வீடியோ அப்படின்னு தான் வரும். ஸோ இப்போ எனக்கு லைக் வந்து பார்த்திங்கன்னா காட்டாது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கலத்துக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சந்திப்போம். பை கைஸ், ஸ்டே டியூன்.